ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிமே டால்கீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் போக்கிமான் பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் 36வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் காட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காட்டை சுற்றி பனிமூட்டமாக தான் இருக்கும். அப்போ ஆஷ் வந்து போக போக இந்த பனிமூட்டம் அடர்த்தி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமான்னு கேட்பா. அப்போ சைலன் வந்து அதை நான் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வழி மாறி வந்துட்டோமான்னு கேட்பா. அப்போ சைலன் வந்து பனிமூட்டம் ஃபுல்லாக இங்கேருந்து களைஞ்ச பின்னாடி தான் அதுவும் உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து சீக்கிரம் இந்த பனிமூட்டம் ஃபுல்லாக களைஞ்சிட்டா நல்லா இருக்கணும்னு சொல்லுவான். அப்போ பீகாஜு அங்கிட்டு பாருங்கன்னு கை முக்கியம் பார்த்தா பனிமூட்டத்துக்குள்ளே ஒரு உருவம் தெரியும். அப்போ ஐரிஸ் வந்து அவகிட்ட வழி கேட்கலான்னு சொல்லுவாள். அதோட சைலன்ஸ் சரின்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து நாங்கள் வழி தொலைஞ்சிட்டோம், எங்களுக்கு கரெக்டான வழி காமிக்க முடியுமான்னு கேட்பான். பார்த்தா அந்த புகை மூட்டத்துக்குள்ளேருந்து ஆடினோ வரும். அப்போ ஆஷ் வந்து அதை ஆடினோன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் போக்கிடெக்ஸ் எடுத்து பார்ப்பான். போக்கிடெக்ஸ் ஆடினோவை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும். அப்போ ஐரிஸ் வந்து ஆடினோவை பார்க்கும்போது வினோதமாக இருக்குது, அதை கவனிச்சியான்னு கேட்பா. அப்போ சைலன் வந்து ஆமாம், அதை பார்க்க வினோதமாக தான் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஆடினோ அங்கேருந்து போகும். அப்போ சைலன் வந்து உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்பான். அதை கண்டுக்கிறாமே ஆடினோ போகும். அப்போ ஐரிஸ் வந்து ஆடினோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. அப்போ அந்த ஆடினோ பனிமூட்டத்துக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சிரும். அப்போ ஐரிஸ் வந்து இந்த பனிமூட்டம் அப்படியே மறைகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள். அதோட சைலன் வந்து ஆமாம், அந்த பனிமூட்டம் ஃபுல்லாக போகுதுன்னு சொல்லுவாள். அப்போ ஆஷுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பின்னாடி ஒருத்தர் வந்து உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதோட யாருன்னு திரும்பி பார்ப்பாங்க எல்லாரும். பார்த்தா அங்கே ஆஃபீஸர் ஜெனியும் கூட ரெண்டு பசங்களும் இருப்பாங்க. அப்போ ஆஃபீஸர் ஜெனிக்கு பக்கத்தில் இருந்த பையன் எல்லாரும் அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை சொல்லிட்டு முன்னாடி நடந்து வருவான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி அங்கேயே நில்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்து அவனோட போக்கிமான சைக்கிளிக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட அந்த போக்கிமான் சைக்கிளிக் யூஸ் பண்ணி ஆஷ், ஐரி, சைலன் மூணு பேரையும் மேலே தூக்கி அப்படியே கீழே தூக்கி அடிக்கும். அதோட ஆஃபீஸ் ஜெனி உங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோட ஆரம்பிக்குது. வேர் டிட் யூ கோ ஆடினோ. அப்போ ஆஷ் வந்து நாங்கள் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து வழி மாறி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லுவாள். அப்போ சைலன் வந்து நான் ஸ்ட்ரைட் அண்ட் சிட்டியோட ஜிம் லீடர், என்னை பற்றி அங்கே ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கங்கன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி அவள் வண்டியில் உள்ள ஃபோன் எடுத்து சைலனையும் அவள் ஃப்ரெண்ட்ஸையும் பற்றி விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் நல்லவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஷ் வந்து பார்த்தியால நாங்கள் எந்த போயுமே சொல்லலைன்னு சொல்லுவான். அதோட ஆஃபீஸர் ஜெனி எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஷ் வந்து ஆஃபீஸர் ஜெனிக்கிட்ட இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதான்னு கேட்பான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி மூணு நாளாக இந்த ஊரில் உள்ள ஆடினோலாம் காணாமல் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மூணு பேரும் அந்த ஆடினோவோட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம்னு நினச்சி உங்களை சந்தேகப்பட்டோம், அதனால் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஃபீஸர் ஜெனிக்கு பக்கத்தில் இருந்த பையன் வந்து என்னை மன்னிச்சிருங்க, சைக்கிளிக் யூஸ் பண்ணி உங்களை தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து இந்த பொண்ணு பேர் கிறிஸ்டி, இந்த பையன் பேர் டாயல்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆஷ், ஐரிஸ், சைலன் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ டோயல் வந்து என் போக்கிமான் பேர் சொலாசிஸ்ன்னு சொல்லுவான். அதோட ஆஷ் வந்து இந்த போக்கிமானை பார்த்ததேன்னு சொல்லிட்டு போக்கிடெக்ஸ் எடுத்து பார்ப்பான். போக்கிடெக்ஸ் சொலாசிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும். அப்போ கிறிஸ்டி வந்து என் போக்கிமான் பேர் காத்திட்டான்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் காத்திட்டா எல்லாருக்கும் ஹலோ சொல்லுன்னு சொல்லுவாள். அதோட காத்திட்டா எல்லாருக்கும் ஹலோ சொல்லும். அப்போ ஐரிஸ் வந்து இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஆஷ் போக்கிடெக்ஸ் எடுத்து பார்ப்பான். போக்கிடெக்ஸ் காத்திட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும். அப்போ டோயல் வந்து என் தாத்தாவோட ஆடினோ காணாமல் போயிடுச்சு, எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சி எங்கள் தாத்தாவை சந்தோஷப்படுத்த ஆசைப்பட்றேன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டியும் என்னோடய ஃப்ரெண்டு ஆடினோ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாள். அப்போ ஐரிஸ் வந்து இது ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லுவாள். அப்போ டோயல் வந்து என் சொலாசிஸ் மூலமாக இங்கே என்ன நடக்குது நான் தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி வந்து என் காத்திட்டா மூலமாக நான் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவாள். அதோட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நான் தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட ஆஃபீஸ் ஜெனி ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஃபீஸ் ஜெனி வண்டிக்குள்ளேருந்து ஃபோன் அடிக்கும். அதோட ஆஃபீஸ் ஜெனி ஃபோன் எடுத்து பேசுவாங்க. அப்போ நர்ஜாய் வந்து என்னோட ஆடினோ இங்கேருந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதோட ஆஃபீஸ் ஜெனி என்னது உங்கள் ஆடினோ அங்கேருந்து போயிடுச்சு, அப்போ நான் உடனே வரேன்னு சொல்லுவாங்க. அதோட எல்லாரும் போக்கிமான் சென்டருக்கு வந்துடுவாங்க. அப்போ நர்ஜாய் வந்து எப்படி ஆடினோ காணாமல் போச்சுன்னு எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஆடினோவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதோட நர்ஜாய் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. அதோட ஆஃபீஸ் ஜெனி, கிறிஸ்டி, டாயல் அங்கேருந்து போவாங்க. அப்போ ஆஷ் வந்து நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்றோன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து மற்றவங்க போக்கிமான் காணாமல் போய் எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க, அதனால் நாங்களும் ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்றோன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து நீங்கள் மூணு பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சைலன் வந்து நான் இனிமேல் டிடெக்டிவ் கானோசர்னு சொல்லுவான், மர்மமான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சைலன் ஆஃபீஸர் ஜெனி கிட்ட நாடினோலாம் எப்படி காணாமல் போச்சுன்னு எல்லா விவரத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி மூணு நாளைக்கு முன்னாடி டாயில் தாத்தாவோட ஆடினோ காணாமல் போச்சு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு போக்கிமான் சென்டரில் உள்ள ஆடினோ காணாமல்
காணாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்டி வந்து அந்த ஆடினோ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் நர்சரி ஸ்கூலில் உள்ள ஆடினோ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த போக்கிமான் சென்டரில் உள்ள ஆடினோ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ சைலன் வந்து இதுவரை நாலு ஆடினோ காணாமல் போயிருக்குன்னு சொல்லுவான். அப்போ டாயல் வந்து ஏதோ ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் தான் இந்த எல்லா ஆடினோவையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி வந்து டாயல் கிட்ட இந்த ஆடினோவெல்லாம் வச்சு ஈவில் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பா. அப்போ டாயல் வந்து இந்த ஆடினோவெல்லாம் வச்சு ஈவில் ஆர்கனைசேஷன் பெரிய நர்சரி ஸ்கூல் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி வந்து ஈவில் ஆர்கனைசேஷன் ஒன்று நர்சரி ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கிறிஸ்டி வந்து எல்லா ஆடினோவும் ஹிப்னோசிஸில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாள். அப்போ சைலன் வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே பார்த்த ஆடினோ வினோதமாக நடந்துக்கிறச்சு, அதுவும் ஹிப்னோசிஸில் மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவான். அதோட கிறிஸ்டி வந்து பார்த்தியில நான் சொன்னது தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாள். அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து இந்த ஊரில் இன்னும் மூணு ஆடினோ தொலைஞ்சு போக இருக்கு, நம்ம மூணு டீமாக பிரிஞ்சு அதை போய் பார்த்துக்குருவோம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து இந்த ஊரில் வயசான கப்புள் கிட்ட ஒரு ஆடினோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ டவயல் வந்து அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து கிறிஸ்டி நீ மீமி ரேசிங்கிட்ட உள்ள ஆடினோவை பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஐரிஸ் வந்து நான் கிறிஸ்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாள். அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து நான் மீதி உள்ள ஆடினோவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ சைலன் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து அவர் ரெண்டு பேருக்கிட்டையும் மூணு டிவைஸ் கொடுப்பாங்க. அப்போ ஆஷ் வந்து இது எதுக்குன்னு கேட்பான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து இந்த சின்னதாக இருக்கிறத ஆடினோ மேலே வச்சிட்டோம்னா இந்த பெருசாக இருக்கிறது மூலமாக ஆடினோ எங்கே போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் மூலமாக ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ டாயல் வந்து இது அப்படியே உண்மையான இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து டாயல் இது உண்மையான இன்வெஸ்டிகேஷன் தான், உண்மையான ஆடினோ தான் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஷும் டாயலும் அந்த வயசான கப்புள்ஸ் கிட்ட போய் நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வயசானவர் நீங்கள் செய்கிற விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்போ ஆஷ் வந்து ஆடினோ மேலே ட்ராக்கர் டிவைஸை வைப்பான். அதோட டாயல் வந்து இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லுவோம். அதோட அந்த வயசானவர் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லுவார். அப்போ ஐரிஸும் கிறிஸ்டியும் அவளுக்கு கொடுத்த ஆடினோவுக்கு மேலே ட்ராக்கர் டிவைஸை வச்சுருவாங்க. அப்போ அந்த ஆடினோவோட ஓனர் வந்து இது வேலை செய்யுமான்னு கேட்பா. அப்போ கிறிஸ்டி வந்து கண்டிப்பாக இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த பொண்ணு வந்து ஆடினோவை கூட்டிட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஜெனியும் சைலனும் அவள் தேடி வந்து ஆடினோக்கு மேலே ட்ராக்கர் டிவைஸ் வச்சுருவாங்க. அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து அந்த ஆடினோ ஓனர் கிட்ட ஆடினோவோட நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடினோவோட ட்ரெயினர் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஷும் டோயலும் பார்த்துக்கிட்ட ஆடினோ வந்து வினோதமாக நடந்துக்கிற ஆரம்பிக்கும். அப்போ அந்த வயசானவர் வந்து ஆடினோவை போக்கி பால்குள்ளே வர சொல்லுவார். அதோட ஆடினோ போக்கி பால்குள்ளே போயிட்டு திரும்ப தானாக வெளியே வந்துடும். அப்போ டோயல் ஆடினோ வீட்டிலேருந்து வெளியே போகுதுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து இனிமேல் ஆடினோவை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவான். அப்போ டோயல் ட்ராக்கர் டிவைஸ் மூலமாக ஆடினோ எங்கே போகுதுன்னு பார்ப்பான். அப்போ டோயல் வந்து இந்த ட்ராக்கர் டிவைஸ் வேலை செய்யுதுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து வா நம்ம ஆடினோவை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் நடந்த விஷயத்தை கிறிஸ்டிக்கும் ஆஃபீஸ் ஜெனிக்கும் மெசேஜ் அனுப்பியிருப்பான். அப்போ கிறிஸ்டி வந்து ஆஷும் டோயலும் பார்த்துக்கிட்ட ஆடினோ வந்து வீட்டிலேருந்து வெளியே போயிருச்சுன்னு சொல்லுவாள். அப்போ ஐரிஸும் கிறிஸ்டியும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆடினோ வீட்டிலேருந்து வெளியே வந்து எங்கேயும் நடந்து போகும். அப்போ ஆடினோவோட ட்ரெயினர் வந்து ஆடினோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கிறிஸ்டி வந்து இனிமேல் ஆடினோவை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஆடினோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்போ கிறிஸ்டி நடந்த விஷயத்தை மெசேஜ் அனுப்பியிருப்பா ஆஃபீஸ் ஜெனிக்கு. அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து கிறிஸ்டி விட்டு ஆடினோவும் போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ சைலன் வந்து இப்போ அம்மூட்டு ஆடினோ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ அந்த ஆடினோவும் வீட்டிலேருந்து வெளியே போகும். அப்போ அதோட ட்ரெயினர் வந்து ஆடினோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆடினோவுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ சைலன் வந்து அந்த ட்ரெயினர்கிட்ட இனிமேல் அந்த ஆடினோவை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவான். அப்போ எல்லோரும் ஆடினோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவாங்க. அப்போ சைலன் ஆஃபீஸ் ஜெனியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆடினோவும் ஆஷ் டோயல் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆடினோவும் ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஐரிஸ் கிறிஸ்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆடினோவும் ஒன்று சேர்ந்துடும். அப்போ மூணு ஆடினோவும் ஒரு சைடில் வளையும். அதை இவ எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும்போது ட்ராக்கர் டிவைஸில் ஒழுங்காக சிக்னல் கிடைக்காது. அப்போ டோயலும் எனக்கு சரியாக சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லுவான். ஐரிஸும் எனக்கு சரியாக சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லுவாள். அப்போ ஐரிஸ் இதுக்கு மேலே எப்படி ஆடினோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்பா. அப்போ சைலன் வந்து ஏதாச்சும் பண்ணுங்க ஆஃபீஸ் ஜெனி அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸ் ஜெனி வந்து டோயல் கிட்ட உன்னோட சோலாசிஸை சைக்கிளிக் யூஸ் பண்ண சொல்லுன்னு சொல்ல சொல்லுவாங்க. அதோட டோயல் வந்து சோலாசிஸை சைக்கிளிக் யூஸ் பண்ண சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி வந்து நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு காதிட்டாவை டெலிகனிசிஸ் யூஸ் பண்ண சொல்லுவா. அதோட சைக்கிளிக் யூஸ் பண்ண சோலாசிஸு அப்புறம் காதிட்டா வந்து டெலிகனிசிஸ் யூஸ் பண்ணி ரெண்டு ஆடினோவை மட்டும் தூக்கிட்டு வரும். அப்போ ஆஃபீஸ் ஜெனி இன்னொரு ஆடினோவை காணோன்னு சொல்லுவாங்க. அதோட ஆடினோ வளைஞ்ச இடத்துல ஆஷ் போய் பார்ப்பான். பார்த்தா அங்கே அந்த ஆடினோ இருக்கவே இருக்காது. அதோட ஐரிஸ் வந்து அந்த ஆடினோ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஆஷ் எப்படி ஆடினோவை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பான்.
அப்போ அந்த ஆடினோ மேலே இருந்தால் ட்ராக்கர் டிவைஸ் கீழே கிடக்கும், அதோட ஆஃபிஜெனி அதை எடுத்து பார்ப்பாங்க. அப்போ சைலன் வந்து ஆஃபீஸர் ஜெனிக்கிட்ட எப்படி இந்த ட்ராக்கர் டிவைஸ் வேலை செய்யுதுன்னு கேட்பான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி இந்த சின்னதாக இருக்கிறதுலேருந்து நிறைய சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராக்கர் டிவைஸுக்கு வரும், இது மூலயமா யார் எங்கிட்டு போனாலும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க. அப்போ சைலன் வந்து ஆடினோனால லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்லாம் கேட்க முடியும், ஆடினோவோட உடம்பு அதுக்கேற்றாப்புல டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி வந்து அந்த சவுண்டை மனிதர்களால் கேட்க முடியாதுன்னு சொல்லுவாள். அப்போ டோயல் வந்து இந்த மாதிரி சவுண்ட் வேவ்ஸ்னால தான் இந்த ட்ராக்கர் டிவைஸ்க்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் எங்கேருந்து வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ சைலன் வந்து ஆஷ் உன்னோட ராக் அண்ட் ரோலாவை வெளியே கொண்டு வான்னு சொல்லுவான். அதோட ஆஷ் எதுக்கு ராக் அண்ட் ரோலான்னு கேட்பான். அப்போ சைலன் வந்து ராக் அண்ட் ரோலானால ஆடினோ மாதிரியே லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டை கேட்க முடியும்னு சொல்லுவான். அதோட ஆஷ் வந்து நீ கரெக்டாக சொன்னேன்னு சொல்லிட்டு அவனோட ராக் அண்ட் ரோலாவை வெளியே வர சொல்லுவான். அதோட ராக் அண்ட் ரோலா வெளியே வரும். அப்போ அவங்க பிடிச்சி வச்சுருந்த ரெண்டு ஆடினோவும் அங்கேருந்து போகும். அப்போ சைலன் வந்து ரெண்டு ஆடினோவும் அங்கேருந்து போகுதுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ராக் அண்ட் ரோலா கிட்ட ராக் அண்ட் ரோலா உனக்கு ஏதாச்சும் சவுண்டு கேட்டுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும்னு சொல்லுவான். அப்போ ராக் அண்ட் ரோலா ஆடினோ பின்னாடியே போகும். அதோட சைலன் வந்து வாங்க நம்ம அது பின்னாடியே போவோம்னு சொல்லுவான். அதோட எல்லாரும் அந்த ராக் அண்ட் ரோலாக்கு பின்னாடியே போவாங்க. அப்போ அந்த ரெண்டு ஆடினோவும் மலைக்கு மேலே ஒரு ஏணிப்படி இருக்கும், அது மேலே ஏறிட்டு அந்த ஏணிப்படியை அங்கேருந்து தூக்கிடும். அப்போ ஆஷ் அந்த மலை மேலே சும்மா ஏற ட்ரை பண்ணுவான், ஏற முடியாது வலிக்கு கீழே விழுந்துருவான். அப்போ ஐரிஸ் வந்து ஒன்னால இதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு சொல்லுவா. அப்போ சைலன் வந்து இதுக்கு மேலே ஏறுறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்பான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து வேற வழி இருக்கு, ஆனால் அதுக்கு ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ டோயல் வந்து நான் சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையும் மேலே ஏற்றி விட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட சோலாசிஸை சைக்கிக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சோலாசிஸ் சைக்கிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் மேலே தூக்கி விட்டுரும். அதோட ஆஷ் டோயல் உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆடினோ ஒரு பிரிட்ஜ் மேலே நடந்து போகும். அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜில் அந்த சைடு போயிட்டு சைக்கிக் யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜை பிடுங்கி தண்ணிக்குள்ளே போட்டுரும். அப்போ ஐரிஸ் வந்து இனிமேல் எப்படியாமல் அந்த சைடு போகிறதுன்னு கேட்பா. அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ டோயல் வந்து திரும்ப நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி வந்து இந்த தடவை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காதிடாவை டெலிகினைசிஸ் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட காதிட்டா டெலிகினைசிஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் தூக்கிட்டு மலைக்கு அந்த சைடு கொண்டு போய் விட்டுரும். அப்போ அவள் சுற்றி சுற்றி தேடி பார்ப்பாக்க பார்த்தா ஆடினோ இருக்காது. அப்போ டோயல் வந்து எப்படி ஆடினோவை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து ராக் அண்ட் ரோலா மூலமாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ராக் அண்ட் ரோலா உனக்கு எந்த சைடுலேருந்து சவுண்டு கேட்குதோ அந்த சைடு போகணும்னு சொல்லுவான். அதோட ராக் அண்ட் ரோலா போகும். அப்போ எல்லோரும் விண்டுமில்லாக இருக்கும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ சைலன் வந்து நம்ம விண்டு ஃபார்முக்கு வந்திருக்கோம்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து இந்த இடத்த கைவிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே டீம் ராக்கெட் வந்து நிறைய ஆடினோவை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ ஜெஸ்ஸி வந்து டாக்டர் சீகர் அறிவாளின்னு சொல்லுவாள். அப்போ ஜேம்ஸ் வந்து டாக்டர் சீகர் கண்டுபிடிச்ச இந்த மிஷினை ஆன் பண்ணோம்னா இந்த மிஷினில் இருந்து நிறையா சவுண்ட் வேவ்ஸ் வரும், அதனால ஆடினோ ஃபுல்லாக நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடும் சொல்லுவான். அப்போ ஜெஸ்ஸி வந்து இந்த மிஷின் மூலமாக எந்த ட்ராக்கர் டிவைஸும் இங்கே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாள். அப்போ மியாத் வந்து டாக்டர் சீகர் இந்த ஆடினோவெலாம் வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு கேட்கும். அப்போ ஜேம்ஸ் வந்து டாக்டர் சீகர் இந்த ஆடினோவெலாம் வச்சு பவர்ஃபுல்லான ரேடார் செய்ய போகிறாருன்னு சொல்லுவான். அப்போ அந்த இடத்துக்கு ஆஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரெண்டு ஆடினோ அங்கே வந்துடும். அதோட ஜேம்ஸ் வந்து அந்த ரெண்டு ஆடினோவையும் மற்ற ஆடினோவோட சேர்த்து கூண்டுக்குள்ளே அடைச்சிருவான். அப்போ ஜெஸ்ஸி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆடினோ கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாள். அப்போ சைலண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஷ் வந்து டீம் ராக்கெட் நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பியேன்னு நினச்சேன்னு சொல்லுவான். அப்போ டீம் ராக்கெட் வந்து அவர் டைலாக சொல்லுவாங்க. அப்போ ஐரிஸ் வந்து டீம் ராக்கெட் மரியாதையை நீங்கள் செய்கிற விஷயத்தெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லுவாள். அப்போ கிறிஸ்டி வந்து யார் இந்த டீம் ராக்கெட்டுன்னு கேட்பா. அப்போ ஆஷ் வந்து டீம் ராக்கெட் ரொம்ப மோசமானவ மற்ற போக்கியமான அபகரிக்கிறவான்னு சொல்லுவான். அப்போ அந்த கூண்டில் உள்ள எல்லா ஆடினோவையும் பார்த்துட்டு டோயல் வந்து என் தாத்தாவோட ஆடினோ அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி வந்து போக்கியமான் சென்டரில் உள்ள என்னோட ஃப்ரெண்டு ஆடினோ அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாள். அப்போ ஐரிஸ் வந்து டீம் ராக்கெட் உடனே எல்லா போக்கியமானையும் வெளியே விடுங்கன்னு சொல்லுவாள். அப்போ ஜெஸ்ஸி வந்து நீ சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவளோட ஊல் பேட்டை வெளியே வர சொல்லுவாள். அதோட ஊல் பேட்டு வெளியே வரும். அதோட ஜெஸ்ஸி வந்து ஊல் பேட்டை ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட ஊல் பேட்டு ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும், அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க. அப்போ டோயல் வந்து சோலாசிஸை கன்ஃபியூஸ் ரே யூஸ் பண்ண சொல்லுவோம். அதோட சோலாசிஸ் கன்ஃபியூஸ் ரே யூஸ் பண்ணி ஊல்பேட்டை அட்டாக் பண்ணிடும். அதோட ஊல்பேட் குழம்பி போயிடும். அதோட டோயல் வந்து ஊல்பேட் குழம்பி போயிடுச்சுன்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்டி காத்திட்டாவை ஷைஷாக் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட காத்திட்டா ஷைஷாக் யூஸ் பண்ணி ஊல்பேட்டை அட்டாக் பண்ணிடும். அப்போ ஜேம்ஸ் அவனோட யான்மாஸ்கை வெளியே வர சொல்லுவான். அதோட யான்மாஸ்க் வெளியே வரும். அப்போ ஜேம்ஸ் வந்து யான்மாஸ்கை ஷேடோ பால் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட யான்மாஸ்க் ஷேடோ பால் யூஸ் பண்ணும். அப்போ டோயல் வந்து சோலாசிஸை அங்கேருந்து
தப்பிக்க சொல்லுவோம். அதோட சோலாசிஸ் ஷேடோபாலேருந்து தப்பிச்சிடும். அதுக்கப்புறம் டோயல் சோலாசிஸை நைட் சைடு யூஸ் பண்ண சொல்லுவோம். அதோட சோலாசிஸ் நைட் சைடு யூஸ் பண்ணி யான்மாஸ்க்கு அட்டாக் பண்ணிடும். அப்போ ஆஷ் வந்து ராக் அண்ட் ரோலாவை சாண்ட் ஸ்டாம் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதோட ராக் அண்ட் ரோலாக சாண்ட் ஸ்டாம் யூஸ் பண்ணும். அப்போ ஜெஸ்ஸி கஸ்ட் யூஸ் பண்ண சொல்லுவா ஊல்பேட்டை. அதோட ஊல்பேட் கஸ்ட் யூஸ் பண்ணி ராக் அண்ட் ரோலாவை அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆஷ் ராக் அண்ட் ரோலாவை ஸ்டோன் ஏஜ் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதோட ராக் அண்ட் ரோலாக ஸ்டோன் ஏஜ் யூஸ் பண்ணும். அப்போ ஜெஸ்ஸி ஊல்பேட் அங்கேருந்து தப்பிச்சு போயிட சொல்லுவோம். அதோட ஊல்பேட் அங்கேருந்து தப்பிச்சிடும். அப்போ ஸ்டோன் ஏஜ் வந்து டீம் ராக்கெட் அந்த சவுண்ட் வேவ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ண மிஷினில் போய் அட்டாக் பண்ணிடும். அதோட அந்த மிஷின் வெடிச்சிடும். அப்போ எல்லா ஆடினோவும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா ஆடினவும் டீம் ராக்கெட்டை முறைச்சி பார்க்கும். அப்போ மியாத் வந்து எல்லா ஆடினவும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லும். அப்போ ஜெஸ்ஸி வந்து அவன் எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் எல்லா ஆடினாவும் டீம் ராக்கெட்டை அட்டாக் பண்ணும். அதுலேருந்து டீம் ராக்கெட் தப்பிச்சிருவாங்க. அப்போ ஆஷ் வந்து எல்லா ஆடினாவும் சூப்பராக அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லுவான். அப்போ டீம் ராக்கெட் வந்து ஒரு ஜெட் பேக்கை மாட்டிக்கி நிற்பாங்க. அப்போ ஜெஸ்ஸி வந்து கண்டிப்பாக இங்கே நடந்ததை மறக்க மாட்டோம், திரும்ப ஒரு நாள் வந்து பழி வாங்குவோன்னு சொல்லுவாள். அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து அங்கேயே நெலுங்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓடுவாங்க. அப்போ ஜெஸ்ஸி ஜேம்ஸ் மியாத் வந்து ஜெட் பேக் மூலமாக அங்கேருந்து பறந்து போயிடுவாங்க. அதோட ஆஃபீஸர் ஜெனி வந்து டீம் ராக்கெட் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஷ் வந்து இதை நினச்சி கவலைப்படாதியேன்னு சொல்லுவான். அதோட சைலன் வந்து இப்போ எல்லா ஆடினோவும் பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு, அதனால் நீங்கள் கவலைப்படாதியேன்னு சொல்லுவான். இப்போ ஆஷ் வந்து எல்லா ஆடினோவும் நல்லா தானே இருக்கேன்னு கேட்பான். அதோட ஆடினோஃபுல்லாக நல்லா இருக்கேன்னு சொல்லும். அப்போ ஐரிஸ் வந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவான். அப்போ சைலன் வந்து ஒரு வேளையாக எல்லா மர்மத்தையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லுவான். அப்போ டோயல் வந்து ஆஃபீஸர் ஜெனிக்கிட்ட என் சொலாசிஸ் தானே இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கேட்பான். அப்போ கிறிஸ்டி வந்து என்னோட காதிட்டா தானே உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கேட்பான். அப்போ ஆஃபீஸர் ஜெனி வந்து ஆஷோட ராக் அண்ட் ரோலாக தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. அதோட கிறிஸ்டியும் டோயலும் ரொம்ப சோகமாயிருவாங்க. அதோட இந்த எபிசோடு ஃபுல்லாக முடிஞ்சிருது. அடுத்து நீங்கள் 37th எபிசோடு பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.